தமிழர்கள் சங்கமித்த இப்தார் நிகழ்ச்சியானது திமுக அயலக அணி சார்பாக ரியாத் மண்டல புலம்பெயர் தமிழர் இந்தியர்கள் சங்கமான நான் ரெசிடென்ட் தமிழ் இந்தியன் அசோசியேஷன் நடத்திய மாபெரும் சமூக நல்லிணக்க இப்தார் என்னும் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சியானது. கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை 5 மணி முதல் தமிழர்கள் 1 கோடி ஹோட்டலான அப்பல்லோ டிமோராவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் NRTIAவின் அமைப்பாளர் பிரேம்நாத் தலைமையிலும் NRTIAவின் துணை அமைப்பாளர் மருத்துவரான சந்தோஷ் முன்னிலையிலும் NRTIAவின் ரியாத் குழு தலைமை ஆலோசகரான திரு ஜவஹர், ரியாத் ஒருங்கிணைப்பாளர் ஜனார்தனம், ரியாத் மண்டல திமுக தலைவரான ஐயப்பாடி ஜாகீர் உசேன், மண்டல துணைத் தலைவர் ஷேக் ஒலி, செயலாளர் சாமித்துறை, பொருளாளர் வெல்கம் ஆறுமுகம், துணை செயலாளர் ராஜேந்திரன், இளைஞரணி தலைவர் அப்துல் ரஹ்மான், இளைஞரணி செயலாளர் வாசிம் ராஜா, நகர தலைவர் மேலூர் மணியம், துணை நகர தலைவர் நவாஸ், கொள்கை செயலாளர் ஷாஜகான், தமிழ் கலாச்சார குழு தலைவர்களான முருகவேல் மற்றும் டாக்டர் சலீம் மற்றும் ரஹமத் அலி, திரு யாக ஜின்னா, திரு ஆஷிக், திரு ஹஜா ஆகியோர்கள் இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளார்கள். மகளிர் அணி சார்பாக மகளிர் குழுவின் அதிகாரம் மற்றும் மேம்பாடு அனைத்து உறுப்பினர் அணி மற்றும் இவ்விழாவில் நிறுவனத்தின் தலைமை விருந்தினராக ஃப்ரீஸ் கம்பெனியின் நிர்வாக தலைவரான திரு பைசல் மற்றும் ஷேட் கார்கோ நிர்வாக தலைவரான திரு சயித் ஆகியோர் ஒத்துழைப்பில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாஸ்டர் முகமது ஜசீம் அவர்கள் அரபு மொழியில் கிராத்தை ஓதினார் மற்றும் ரியாத் மண்டல திமுக தலைவர் ஆயப்பாடி ஜாகீர் உசேன் அவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு பிரார்த்தனையுடன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ரியாத் மண்டல இளைஞரணி தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வரவேற்பு உரையை நிகழ்த்தியுள்ளார். இவ்விழாவினை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்களாக ஜித்தா தமிழ் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் திரு மஸ்தான், திரு அஸ்லாம் பிரேம் நாசிர், இந்தியன் வெல்ஃபேர் போரம் தலைவர் திரு நூர் முகமது, ரியாத் இந்தியன் அசோசியேஷனின் தலைவர் திரு அருண்குமார், வெளிநாட்டு வாழ் தமிழர் நலசங்கம் திரு சையத் மரக்காயர், இந்திய முஸ்லிம் லீக் திரு இப்ராஹிம், அரசத் சமூக செயற்பாட்டாளரான ஜமால் ஷேட் ஆகியவர்கள் சிறப்புரையை ஆற்றியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து நான் ரெசிடென்ட் தமிழ் இந்தியன் அசோசியேஷனின் அமைப்பின் துணை அமைப்பாளரான மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் NRTIAவின் அமைப்பின் செயல்பாடுகளை விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சஜினா அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்.